வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 26:75. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவுகூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்து அவரை நன்கு அறிந்த பேதுரு பிறர் முன்னிலையில் இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 முறை சொன்னார். பின்பு தன் தவறை உணர்ந்து மனம் நொந்து அழுதார். இயேசுவும் அவரை மன்னித்து
பரிசுத்த ஆவியை அவர் மீது ஊற்றி அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். தவறு செய்கிறவன் மனிதன், ஆனால் அதற்காக மனம் வருந்துகிறவன் கடவுள் பிள்ளை. நாம் தவறு செய்யும் போது அதை மறைப்பதோ அல்லது நான் செய்தது சரி என்று சொல்வதோ கடவுளுக்கு உகந்த செயல் அல்ல. தவறு செய்யும்போது அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பதுதான் சிறந்த செயல். ஏனெனில் அதுதான் ஆண்டவரின் இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்தான், ஆனால் அதற்காக மனம் வருந்த தவறியதன் நிமித்தம் ஆண்டவரின் இரக்கத்தை பெறாமலே இறந்தான். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு தவறு செய்யும்போது அதை மறைக்காமல் மனம் வருந்தி உம்மிடம் வருகின்ற ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களோடு தங்கி இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். இவர்கள் நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.